வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வகையான கார சட்னி. அதுக்கு முதல் கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் 5 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 7 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தப்பருப்பு, பெருங்காயம், உப்பு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் வச்சு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கார சட்னி ரெடி. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கி வச்ச கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பெரிய பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம், புளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு எண்ணெயில். அதோட 2 தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஆறப்போது இந்த தோலை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சட்னி திக்காக இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சட்னியில் தாளித்ததை சேர்த்துக்கலாம். இது வதக்கின கார சட்னி ரெடி. இது கொஞ்சம் கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம். இந்த கார சட்னி இட்லி தோசை வடை பஜ்ஜி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோம்ஸ் ஹோம் டிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.